தமிழ் ஸ்பைசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயார் மறைவுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்ததற்கான முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்னு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. அவங்க இதை தேர்தலுக்கு பயன்படுத்த போவதான் தகவல் வெளிவந்திருக்கு. அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயார் சமீபத்தில் உயிரிழந்தாங்க. இதற்கு அனைவருமே வந்து இரங்கல் தெரிவித்தாங்க. தமிழகத்தின் துணை முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்காத நிலைமையில் திமுக மற்றும் எதிர்கட்சியின் தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டுக்கே நேரில் சென்று அவங்களுக்கு ஆறுதல் கூறியது அனைவருக்குமே அச்சுறுத்தை ஏற்படுத்தியது. பொதுவாக தமிழக அரசியல் களம் எப்போதுமே சூடாக இருக்கும். அதாவது திமுக மற்றும் அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் எலியும் பூனையுமாகவே இருப்பாங்க. திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர் ஒருவருடைய இல்லத்தில் ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்தாலோ அதற்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரமுகருமே கலந்து கொள்ள மாட்டாங்க. இதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அதிமுக எம்எல்ஏவாக இருந்த பிறகு திமுகவில் இணைந்தவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரைக்கனி, அவர் மறைந்த போது அவருடைய மகன் இன்பத்தமிழன் அதிமுகவில் இருந்தாங்க. அதுவும் ஜெயலலிதா அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்க. இந்த ஒரே காரணத்திற்காக உயிரிழந்த தந்தையை கூட சென்று இன்பத்தமிழன் அவர்கள் பார்க்கவில்லை. இதற்கு காரணம் தாமரைக்கனி திமுக, இன்பத்தமிழன் அதிமுக என்பது மட்டுமே. இந்த அளவுக்கு இரண்டு கட்சிகளுக்கும் இடையே மோதல் படு உக்கிரமாக இருக்கும். சட்டப்பேரவையில் ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் அவர்கள் சிரிச்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முதல்வர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கினாங்க சசிகலா அவர்கள். இப்படி திமுக அதிமுக மோதல் பற்றி பக்கம் பக்கமாக கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயார் மறைவுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறியது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தமிழக அரசியலில் ஒரு புதிய கலாச்சாரமாகவும் இது வந்து பார்க்கப்பட்டது. இதேபோல் ஜெயலலிதா மரண விவகாரத்தையும் மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. ஜெயலலிதா மரணத்தில் பல்வேறு மர்மங்கள் இருப்பதாகவும் தொடர்ந்து அவங்க கூறி வந்துகிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பான வழக்கில் விசாரணையை துரிதப்படுத்துவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. தற்போது இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சில தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதாவது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் எளிமையான ஒரு மனிதர். அவரை நினைத்தால் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்களுக்கு இருக்கு. இதே போன்ற ஒரு இமேஜை தன் மீதும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரில் சென்று அவருடைய தயார் மறைவுக்கு ஆறுதல் கூறியதாகவும் சொல்றாங்க. அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே மிக கடுமையாக விமர்சிப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டிருக்காங்களாம். அதே நேரத்தில் எடப்பாடி மீது தனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கோபமும் கிடையாது அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் எடுத்து கூறுவதற்காக அவங்களுடைய தாயார் மறைவுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜெயலலிதா அவருடைய மரண விவகாரத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை கூட இவங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவங்க எப்படி தமிழகத்தை காப்பாற்றுவாங்க அப்படின்றது போன்ற கருத்துக்களை முன்வைத்து பேசுவதற்காக ஜெயலலிதா அவருடைய மரண விவகாரம் குறித்தும் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி குரல் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.